சொல்லுமாக்கண்ணா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கம்மா? நான் கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். நீமா? நான் பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரி. கண்ணா நீ? நானும் பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரி தான். அப்படியே இருமா, தலை கொஞ்சம். சொல்லுமாக்கண்ணா, எந்த அளவுக்கு இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணியிருக்கு, எத்தனை நாள் ஆச்சு? நான் பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் பண்ண ஆரம்பித்தேன், இப்போ தான் முடிச்சிருக்கு. சரி. நைட்டு ஒரு பிரேக் மாதிரி, நைட்டு ஒரு 8 மணி நேரம் தூங்கினேன். இங்கே வந்து இப்போது காலைல பண்ணியிருக்கு. எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருந்தது, எந்த அளவுக்கு இதில் ஒரு இதில் சந்தோஷம்? ஆ, இல்லை, அவங்க நம்ம எதுவுமே சொல்லலை. அவங்களே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடம் கேப் இருக்குன்னு பார்த்து அவங்களே பண்ணிட்டாங்க. இது ஒரு திருப்தி தருதா உங்களுக்கு? ஆ, 100% திருப்தி தருது. நல்லாயிருக்கா? ம், பக்கத்தில் பண்ணியிருக்கவங்களாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ம், எல்லாருக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் அதில் எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். எல்லாருமே நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. சொல்லுமாக்கண்ணா, உனக்கு எந்த அளவுக்கு திருப்தி இருக்குது? எவ்வளோ நிமிஷம் அப்படி இருக்கு? லைஃப்பில் சைடில் இது பார்க்கலாம், அந்த டெம்பிள் ஏர்லைன், அப்புறம் மற்ற விஷயம்லாம் டென்சிட்டி கூட பார்க்கலாம். ஸோ ஏன்னா டென்சிட்டி இதில் ஒரு கேப் பார்க்க முடியாது. சொல்லுமா. ரொம்ப திருப்தி சார். திருப்தியாக இருக்குது. நேற்று வந்தால் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவார். ஸோ எந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் கிளியராக இருக்குது? நீங்கள் பார்த்து யூடியூப்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்களா? கிளியராக இருக்குது, பக்காவாக இருக்குது. ம், அனைவருக்கும் என் இனிய பணிவான வணக்கம். தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறேன், தொடர்ச்சியான வீடியோஸ் போடுறேன். எல்லாம் லைவ் வீடியோ தான் போடுறேன். மேக்ஸிமம் என்னோடய வீடியோ எல்லாமே லைவாக இருக்கும். அது ரிசல்ட்ஸ் வீடியோ வந்தாலும் சரி, நீங்கள் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணக்கூடிய வீடியோவில் இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு 3 நாளைக்கு மேலே ஒரு ஆஃபர் போட்டேன், 25,000 ரூபாவில் சூப்பரான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். 2 பேர் வந்து புக் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் சின்ன விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா, எல்லோரும் புக் பண்ணிட்டாங்க, என்னால் ஒரு குறிப்பிட்ட லெவல் கொடுக்க முடிச்சுது, எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கிட்ட கேட்டிருந்தவங்க யாருக்கும் என்னால் கொடுக்க முடியல. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் திரும்ப ஆஃபர் போடுறேன், புக் பண்ணிங்கன்னு. அப்புறம் இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு நல்ல டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிக்கு வரணும், எனது காசும் ரொம்ப, அதாவது இன்றைக்கி நிலைமைக்கு எல்லாருக்கும் பொருளாதாரம் பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணால் சென்னை ஹாஸ்பிட்டலையும் வெறும் 25,000 ரூபா. ஒரு ஜிஎஃப்சி எடுத்துக்கணும்னா குறைஞ்சபட்சம் சிங்கிளாக எடுத்தீங்கன்னா 2,360. ஸோ ஒரு பேக்கேஜாக எடுத்துனீங்கன்னா 1,800 ரூபா வரும். ஸோ அவ்வளோதான், பேக்கேஜ் எடுக்கும்போது உங்களுக்கு ஜிஎஃப்சி ரொம்ப குறைஞ்ச விலையிலே கிடைக்கும். ஸோ 1,800 ரூபா வரும் உங்களுக்கு ஒரு சரியான, அதாவது உங்களுக்கு சரியான விஷயங்கள். அதில் 20ml தரேன், 20ml இருக்குது. 20ml எடுத்துகிட்டிங்கன்னா சிங்கிளாக எடுத்திங்கன்னா 3,500 ரூபா. பேக்கேஜாக போடும்போது 3,000 ரூபா தான். அதாவது ஒரு ஜிஎஸ்டி வில 20ml எடுத்துகிட்டிங்கன்னா 20ml. ஸோ ஒரு 3,000 ரூபாவில் பண்ணிக்கலாம். ஆனால் அது பேக்கேஜ் சிங்கிள் கிடையாது, சிங்கிள் எடுத்திங்கன்னா 3,500 ரூபா. ஸோ இது ஜிஎஸ்டியோட ஆஃபர். அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷனோட ஆஃபர் சொல்லியிருந்தேன். டிரான்ஸ்போர்டேஷன்னா முதல்ல என்ன, ஸோ அது எப்படி பண்ணுவாங்கிறது, லைவ் வீடியோ தான் எல்லாத்தையுமே நம்ம போடுற எல்லா விஷயமும் லைவ் வீடியோ தான் இருக்கும். மேக்ஸிமம் என்னோட எல்லாமே லைவ் வீடியோ தான் இருக்கும். இப்போ டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் ஆஃபர் போட்டிருந்தேன், இந்த ஆஃபர் எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க. 25,000 ரூபா பேர், சிங்கிளாக வர வேண்டாம், பேராக வரணும். சரிண்ணா, இப்போ சிங்கிளாக தான் இருக்கீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோடய கமெண்ட்ஸில் கீழே போய்ட்டு என்னோடய கமெண்ட்ஸில் உங்களோட பேரை தேடுங்க, பேர் எங்களுக்கு பண்ணக்கூடிய ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கூட யாருன்னா ஜாயின் பண்ணினு கூப்பிட்டு வாங்க. 2 பேரை எடுத்துங்க, 25 ரூபா நல்ல டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிடலாம், 25,000 லீவ். அப்புறம் ஜிஎஃப்சி எடுத்தீங்கன்னா குறைஞ்ச காசுலேயே எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட் துறை வந்து ரொம்ப மாற்றம் வாங்கிடும். முன்ன மாதிரி யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது. இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப எளிமையான விஷயங்கள், அதாவது ஒரு பாதுகாப்பு எளிமை ரெண்டுமே அதில் உண்டு. ஸ்கின்ல பண்ணக்கூடிய விஷயங்கள்றால பயப்பட வேண்டாம். தொடர்ந்து நான் இதை சொல்லிகிட்டே இருக்கிறேன், இது ஒரு பாதுகாப்பான விஷயம். இங்கேருந்து கொடுக்குற ஒரு சின்ன ஒரு மெடிசன்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா இங்கேருந்து எடுத்து இங்கே இம்ப்ளான்டேஷன் பண்ணும்போது இங்கே ஒரு மெடிசன்ஸ் வழி இல்லாத ப்ளீடிங் ஆகாத கொடுப்போம், இவ்வளோ தான். ஸோ அதே போல் சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் வந்துட்டிங்கன்னா 8:30 to 4:30 வரைக்கும் கன்சல்ட்டிங் டைம். அந்த டைமில் டெர்மட்டாலஜிஸ்டே இருப்பார், நீங்கள் நேரடியாக போயிட்டு அவர்கிட்ட கன்சல்ட்டிங் எடுத்துலாம். கன்சல்ட்டிங் ஃபீஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னா 1 ரூபா காயின் கூட கிடையாது, கன்சல்ட்டிங் ஃப்ரீ தான். முதல்ல இந்த ஜிஎஃப்சி எடுக்க வரவங்களாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண வரவங்களாக இருக்கட்டும், ஸோ முதல் வந்து வந்த உடனே டாக்டர் போய் பார்த்து என்ன விஷயம், என்ன மாதிரி பண்ண முடியுமா என்னன்னு பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து, டெஸ்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அடுத்து டிரான்ஸ்போர்டேஷன் போக வேண்டியதுதான். அதே நேரத்தில் இப்போ சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் பொறுத்த வரைக்கும் சென்னை, பாண்டிச்சேரி, வேலூர், அப்புறம் திருச்சி, 4 இடத்துல இருக்குது. ஸோ அடுத்தது மதுரைக்கும் சேலத்துக்கும் நம்ம கட்டாயமாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் நாள் ஆகும். இப்போதைக்கு நம்ம வந்து முதல்ல இந்த ஆஃபரை முடிப்போம். ஒரு ஆஃபர் தொடர்ந்து போட்டுட்டு தான் இந்த ஆஃபர் 25,000 ரூபான்னு. இந்த 25,000 ரூபா நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திங்க, பேராக தான் வரணும். அப்புறம் நீட்டாக கிளினிக்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு
புக் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு பைசா கொடுத்து ஃபுல் பேமெண்ட் தான் கொடுக்கணும், ஃபுல் பேமெண்ட் கொடுத்து புக் பண்ணிங்க, அவங்க என்ன டேட் தராங்களோ அந்த டேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிங்க. அப்புறம் மற்ற விஷயங்கள் ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக கிளினிக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இதை புக் பண்ணிங்க. அப்புறம் லேட் பண்ணவேன்னா ஆல்ரெடி எல்லோரும் வெயிட் பண்ணிருக்காங்க, அவங்க புக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு திரும்பவும் சார் எனக்கு நான் புக் பண்ணல நான் இப்போ தான் பார்த்தேன்ட்டு சொல்ல வேண்டாம், நான் போட்ட உடனே வீடியோ மறுநாளே புக் பண்ணிக்கிங்க, மேக்ஸிமம் அதுக்குள்ளே ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் எல்லாருமே இதை பயன்படுத்திங்க. பேரா இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், பேர் வந்து நீங்கள் என்னோடய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிங்கனாலே எல்லோரும் பேரா வருவாங்க, உங்களுக்கு பேர் வருவாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு ஆஃபராக எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம், எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோன்றது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் இருக்கும். ஒரு ஒரு வீடியோஸ்லையும் சரி, ஒரு ஒரு விஷயத்துலையும் சரி, எல்லாத்துலேயும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம், இன்றைக்கி விலையும் குறைச்சாச்சு. சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்டுக்கோசம் தான் நான் வேலை செய்கிறேன், கிளைண்ட்டோட திருப்திக்கோசம் நம்ம வேலை செய்கிறோம். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு என்ன தேவைன்றதை பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் என்னுடையது. ஸோ அதை தான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது எல்லோரும் இந்த ஆஃபரை பயன்படுத்திங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதே நேரத்தில் நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இந்த ஆஃபர் புக் வேணால் ஃபோன் கூட பண்ண வேணால் ஸ்ட்ரெயிட்டில் வந்து புக் பண்ணிங்க முதல் விஷயமா. ஓகே, எல்லாம் பேரா வந்து பண்ணியும் சிங்கிள் கிடையாது, சிங்கிள் அவரவங்களுக்கு கிடையாது, பேரா அவரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.